இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ, அந்த திட்டத்தை பற்றியும் இது எப்படி நடைமுறைக்கு வருது, இது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏழை மாணவர்களுக்கு பெற்றுத்தருது அப்படிங்கிறத முழுமையாக இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். கொரோனா ஊரடங்கு மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டாலும் இன்னமும் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிற நிறைய பெற்றோர்களை நம்ம பார்க்க முடியுது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மந்த நிலையும் மந்த போக்கையும் தான் கடைபிடிச்சிட்ருக்காங்க. அதை தவிர்க்க முடியாமல் வெளியிலேருந்து கடன் வாங்கியாவது தன்னுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மெனக்கடலோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2009 அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம். ஒரு ஏழை மாணவனால் தனியார் பள்ளிகளில் படிக்க முடியும். அந்த தனியார் பள்ளியில் அவர் படிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த ஆர்டி ஆக்ட் வந்து செயல்படுது. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் 25% இருக்கைகள், 25% சீட்ஸை வந்து இந்த ஆர்டி ஆக்ட் மூலமா ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் அரசினுடைய இணையதளம் வாயிலாக பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சு குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படுற அந்த மாணவர்களுக்கு அந்த பள்ளியில் ஆரம்ப கல்வியிலேருந்து மேல்நிலை கல்வி வரைக்கும் அந்த பள்ளியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த பள்ளியில் வந்து எல்கேஜிலேருந்து 12th 12வது வகுப்பு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாணவன் எல்கேஜியில் சேர்ந்தார் இந்த ஆர்டி திட்டத்தின் மூலமா அப்படின்னா, அவரால் 12வது வகுப்பு வரைக்கும் இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் வாயிலாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் படிச்சுக்க முடியும். அந்த பள்ளிக்கு அவர் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அந்த கட்டணங்கள் அனைத்தையும் அரசே செலுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு. இப்படியான இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இந்த காணொலியுடைய நோக்கமே வந்து அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த திட்டத்தின் வாயிலாக நம்ம பயன்பெற என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, அது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பதில்: நலிவடைந்தோர், வாய்ப்பு மறுக்கப்பட்டோர், ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவங்கெல்லாம் நலிவடைந்தோர் பட்டியலில் வராங்க. அப்புறம் எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் போன்ற பிரிவினர். அப்புறம் ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், மாற்று பாலினவத்தவர், அப்புறம் எச்ஐவி பாதிப்புக்குள்ளானவங்க குழந்தைங்க, தூய்மை பணியாளருடைய குழந்தைங்க, இவங்க எல்லாருமே வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் பட்டியலில் வராங்க. சட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், யாரெல்லாம் இதில் பயன்பெறலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்து என்ன, இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெறத்துக்கு என்னென்ன சான்றுகள் தேவை, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுப்போம். இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெறத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல குழந்தையோட புகைப்படம் வேணும், அப்புறம் அவங்களுடைய பிறப்பு சான்று, ஆதார் அட்டை போன்ற நகல்கள் இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நலிவடைந்த பிரிவினர் அப்படின்றதுக்காக உங்களுடைய வருமான சான்று கேட்பாங்க. அப்புறம் குழந்தையினுடைய வகுப்பு சான்று, சாதி சான்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதெல்லாம் வந்து நலிவடைந்த பிரிவினருக்காரது. அப்புறம் வாய்ப்பு மறுக்கப்பட்டவருக்கான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையினுடைய புகைப்படம், அந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்று, அந்த குழந்தையினுடைய சாதி சான்று, வகுப்பு சான்று, அது கூட அவங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சான்று, இது எல்லாமே நீங்கள் இணைச்சி இந்த ஆவணமாக வந்து நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு சமர்ப்பிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த சட்டத்தின்படி பள்ளியில் சேர்க்கறதுக்கு அணுகியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பள்ளி நிர்வாகமானது குழுக்கள் முறையில் அந்த மாணவரை தேர்வு செய்வாங்க. ஆவணங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா, நாம் rtee.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஆவணங்களை பதிவேற்றி நாம் பதிவு செய்யலாம். அந்த இணையதளத்துக்கான அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பதிவு செஞ்சு முடித்த உடனே
அந்த பள்ளியில் கொண்டு போய் அந்த பதிவு செஞ்சதுக்கான சான்று சமர்ப்பிக்கணும். நீங்கள் இணையதளம் பற்றி தெரியாத நபராக இருந்தால் உங்கள் அருகாமையில் இருக்கிற பொது சேவை மையத்துக்கு போய் அவங்கள அணுகுங்க. அவங்க உங்களுக்கு இந்த சட்டத்தின்படி விண்ணப்பிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. என்ன நண்பர்களே, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது எப்படி செயல்படுது, அந்த திட்டத்தினால் நமக்கு என்ன நன்மைகள், அந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க நமக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த காணொலியின் வாயிலாக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் இணையதளம் வாயிலாக ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிற இந்த திட்டத்தினுடைய ஆன்லைன் பதிவு மே மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் இது மார்ச் மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, எப்படி விண்ணப்பிக்கணுன்ற முழுமையான தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவையான ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல எடுத்து பார்த்து செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உடனே போய் விண்ணப்பித்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ஓடாதீங்க. கடைசி நேரத்தில் இதை செய்யணும்னு எந்தவித பதட்டமும் இல்லாமல் மிக நிதானமாக நீங்கள் பண்ண முடியும். இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல விண்ணப்பிக்கிற பசங்களுக்கு தான் இதில் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நம்ம தனியார் பள்ளிகளை தேடி ஓடினாலும் அரசு பள்ளிகள் எப்போவுமே ஒரு தனி இடத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எந்த வகையிலையும் அரசு பள்ளி வந்து தனியார் பள்ளிக்கு சளைச்சது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். நாம் அரசு பள்ளியை தவிர்த்து தனியார் பள்ளி பக்கம் மட்டுமே ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாமல் அரசு பள்ளிக்கு திரும்பினதையும் அரசு பள்ளியில் சேர்த்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டால் மட்டும்தான் அரசு பள்ளி, பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டால் தனியார் பள்ளி அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளிக்கு எந்த வகையிலும் சளைச்சதில்லை. அதனால் உங்களுக்கு ஆர்டியின் வாயிலாக சீட் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களை அரசு பள்ளி இருகரம் கூப்பி வா வான்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கும். அவங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பசங்க அந்த பள்ளியிலும் சிறப்பாக படிப்பாங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியில் சிறப்பான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேசன் நாகராசன். நன்றி.